நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள காலா திரைப்படம் பல சர்ச்சைகளில் சிக்கினாலும் சில பெருமைகளையும் பெற்றுள்ளது. சவுதி அரேபியாவில் வெளியாகும் முதல் இந்திய திரைப்படம் என்ற பெருமையை காலா திரைப்படம் பெற்றுள்ளது. சவுதி அரேபியா ஒரு தீவிர இஸ்லாமிய நாடு. ஷரிய சட்டப்படி இயங்கும் சவுதி அரேபியாவில் பல கட்டுப்பாடுகள் உண்டு. இதில் சினிமாவுக்கு தடை என்பதும் ஒன்று. அங்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் எதையும் காண முடியாது. டிவி நிகழ்ச்சிகள் மூலமே காண முடியும். அதற்கும் கட்டுப்பாடு உண்டு. தமிழ் திரைப்படங்களை சீடிகள் மூலமே அவர்கள் காண முடியும். அல்லது திரைப்படம் வெளியாகும் அன்று சவுதியின் பக்கத்து நாடான துபாய், ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு சென்று படத்தை பார்க்கலாம். மேற்கண்ட இரண்டு நாடுகளிலும் இது போன்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. துபாய், ஐக்கிய அரபு எமிரேட்டில் சினிமா நிகழ்ச்சிகள் அதிக அளவில் நடைபெறும். இந்நிலையில் சவுதி அரேபியாவின் மன்னர் உத்தரவுபடி சவுதி அரேபியாவிலும் காலா திரைப்படம் வெளியானது. சவுதி அரேபியாவில் வெளியாகும் முதல் இந்திய திரைப்படம் என்ற பெருமையை காலா திரைப்படம் பெற்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.